எந்தோ இல்லா இறைவனே. இப்போ பார்த்தீங்களா, அந்த கோவிலினுடைய கைலாசநாதரினுடைய அருளாற்றல், பேரருளாற்றல், இதையெல்லாம் பார்க்கும்போது எப்படி ஓரிங்கிற மன்னனை தன்பால் ஈர்த்து கொண்டார். அதே மாதிரி இன்னொரு இந்த கோவிலில் ஒரு முருகர் சிலை இருக்குது, சுப்பிரமணியர். அது தெற்கு பார்த்த சுப்பிரமணியர். இது கொஞ்சம் பார்க்கறது கொஞ்சம் விசேஷம். இந்த பயம் போகிறதுக்கு ஒரு நல்ல ஸ்தலம் அந்த மாதிரி ஒரு கைலாசநாதர். இந்த கோவில் எங்கே இருக்குன்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். ஏற்கனவே நம்ம ஒரு கோவில் பார்த்துருக்கோம், பொன் வரதராஜ பெருமாள்னு ஒரு கோவில் பார்த்தோம் இல்லையா சனிக்கிழமை. அந்த பொன் வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு பக்கத்துலேயே தான். அதை எதுக்கு சாமி இப்போ சொல்கிறீங்க? இந்த ரெண்டு கோயில்லையும் ஒரு பெரிய விசேஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அஸ்த நட்சத்திர தன்னைக்கு ரெண்டு கோயில்லையும் திருவிழா நடக்கும். சிவன் கோயிலும் பெருமாள் கோயிலும் பக்கம் பக்கம். ஆனால் இந்த ரெண்டு கோவில்லையும் விழாக்கள் விசேஷத்துக்கு குறைவே இல்லைங்க. இந்த 10 நாளும் அங்கேயும் இங்கேயும் அந்த ரொம்ப அருமையாக திருவிழா நடக்கக்கூடிய அமைப்பு ரொம்ப சிறப்பு. நந்தி மத்தளம் போட நாரதர் யாழிசைக்க ஆனந்த திருநடனம் ஆடியவாம். நந்தி மத்தளம் போட நாரதர் யாழிசைக்க ஆனந்த திருநடனம் ஆடியவா. செஞ்சடை முடிசூடும் திரையும் கங்கையும், செஞ்சடை முடிசூடும் திரையும் கங்கையும், கிரணீர் உடலும் தோலுடன் திருவுடையும், கிரணீர் உடலும் தோலுடன் திருவுடையும், குடுக்கையும் சூனம் தண்டையும் சிலம்பும் ஆடலில் எழுபுவதும் அதை தாடும்